பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை நடைபெறும் என தமிழக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுக்கான தேதிகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை இந்த செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என அரசு தேர்வுகள் துறை இயக்குநரின் சார்பிலே அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 25 தொடங்கி அந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாக எந்தெந்த தேதிகளிலே எந்தெந்த பாடங்களுக்கான தேர்வுகளுக்கான அந்த அட்டவணை என்பதை அந்தந்த பள்ளிகளிலே முடிவு செய்வதற்கான அந்த ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. செய்முறை தேர்வு மதிப்பெண்களை மே மாதம் 4ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு அந்த பள்ளிகள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த செய்முறை தேர்வுகளை பொறுத்தவரையிலே வேதியியல், இயற்பியல் மற்றும் உயிரியல் பாடங்களுக்கென தனித்தனியாக அந்த கட்டுப்பாடுகள் போன்றவை எல்லாம் எந்தெந்த அடிப்படையிலே அந்த மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும், அந்த மதிப்பெண்களை எவ்வாறு கணக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்டவை ஒவ்வொரு பாடத்திற்கும் ஏற்ற வகையிலே தனித்தனியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுகளை பொறுத்தவரையிலே 25ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாக முடித்து மே மாதம் 4ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து சிஓக்களுக்கும் இந்த மதிப்பெண்களை அந்தந்த தலைமை ஆசிரியர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முதன்மை கல்வி அலுவலர்கள் மதிப்பெண் பட்டியலை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வு உதவி இயக்குநர் அலுவலகத்திற்கு மே மாதம் 14ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எழுத்து தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தற்போது செய்முறை தேர்வுகளுக்கான தேதிகளும் தமிழக அரசு சார்பில், தேர்வுத்துறை இயக்குநர் சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் ஏப்ரல் 25 முதல் மே 2 வரை நடைபெறும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த செய்முறை தேர்வு தொடர்பான அட்டவணை விவரங்கள் என்ன சங்கரன், பதிவு செய்யுங்க. வணக்கம் காயத்ரி. மே மாதம் முதல் வாரத்திலிருந்து பள்ளி மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் நடைபெறுகின்றன. இதற்கு முன்னதாக அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் என்பது ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதிக்குள்ளாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று தேர்வுத்துறை இயக்குநர் திரு சேதுராம வர்மா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். செய்முறை தேர்வுக்கான அந்த கால அவகாசம் என்பது நெருங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக அந்த தேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு சுற்றறிக்கைகள் வெளியிடப்படுகிறது. அந்த வகையில் இந்த செய்முறை தேர்வுகளை விரைந்து முடிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அனைத்து பள்ளிகளிலும் செய்ய வேண்டும் என்றும், மே 2ஆம் தேதிக்குள்ளாக தேர்வுகளை நடத்தி முடித்து மே 4ஆம் தேதிக்குள் அந்த செய்முறை தேர்வு மதிப்பெண் விவரங்களை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த தேர்வு தொடர்பான அந்த பணிகள் எல்லாம் முன்னேற்பாடுகள் குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏப்ரல் மாதம் 4-5 தேதிகளில் சென்னையில் நடைபெறக்கூடிய அந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் கூட்டத்தில் ஆலோசனையும் நடத்த இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன. அண்மையில் நடந்த அந்த முதல் திருப்புதல் தேர்வில் பல்வேறு பாட தேர்வுகளுடைய கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே வெளியானது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது போன்ற எவ்வித குறைபாடுகளும் பொது தேர்வின் போது நடக்காத அளவிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்பது தேர்வுத்துறை ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர் தலைமையில் நடைபெற கூட்டத்திலும் இந்த ஏப்ரல் மாதம் 4-5 தேதிகளில் நடைபெறக்கூடிய கூட்டங்களில் விவாதிக்கப்பட இருக்கின்றன. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சங்கர்.